सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः कुकारस्वन्धकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधितमस्तु माविद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् మహాపురుష సంశయ పేజ్ నంబర్ ఇరణూ పదిహే శ్లోకం త్రీ ఫిఫ్టీ నైన్ క్రియాంతరాశక్తిమపాస్యకీటక ध्यायन्लिप्तं ह्यालिभावमृच्छति तथैव योगी परमात्मतत्त्वम् ध्यात्वा समायाति तदेकनिष्ठया நிதித்தியாசனம்ங்கிற விஷயம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து சம்ஸ்காரமானது எவ்வளோ பலமாக இருக்கிறதோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி நிதித்தியாசனம் முறை பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு நிதித்தியாசனம் ஆப்ஷனல்னு சொல்லலை எப்படிப்பட்ட நிதித்தியாசனம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் அது எப்படி இருக்கிறது அப்படின்னா டிபெண்டிங் ஆன் ஒருத்தருடைய சம்ஸ்காரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து ஹபிச்சுவல்ஸ் எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது இன்னொரு விஷயத்தில் என்ன டிபெண்ட் அப்படின்னா எப்படி வந்து சாதன சதுஷ்டயம் அதில் வந்து ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் முக்கியமாக அதில் சமதம உபரதி சமாதானம் இந்த விஷயங்கள் எந்த அளவிற்கு எவ்வளோ அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து எப்படிப்பட்ட நிதித்தியாசனங்கிறது முக்கியம் நிதித்தியாசனம்ங்கிறது வந்து விபரீத பாவனா நிவர்த்திகி அல்லது எது வந்து ஞானத்திற்கு என்னுடைய ஸ்வரூபம் அந்த அறிவுக்கு விரோதமாக எந்த எப்படிப்பட்ட வாசனா இருக்கிறதோ அதை க்ஷயம் பண்ணுவது அதை நீக்குவது வந்து விபரீத பாவனா அதை எடுக்கிறது வந்து விபரீத பாவனா நிவர்த்திகி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அப்போது இதெல்லாம் நமக்கு வந்து முக்கியமாக மைண்டோடைய ஃபேக்கல்ட்டி முக்கியமாக மனசோடைய ஃபேக்கல்ட்டியை இங்கே டீல் பண்ணுறோம் அறிவு வந்து புத்தி ஃபேக்கல்ட்டியில் ஏற்படுறது அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து சப்தங்கள் இந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வந்து மேபி புதுசாக இருக்கலாம் நேச்சுரலி இதெல்லாம் புதுசாக இருக்கிறது விஷயம் ஆனால் இதெல்லாம் நம்மளால் நமக்கு இந்த மாதிரி விஷயம் ஏற்படலையா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது நேச்சுரலாக நம்ம ஒரு விஷயத்தில் வந்து தொடர்ந்து அதை பற்றி சிந்தனை பண்ணுறதும் சமாதிங்கிறது வந்து சமாதானங்கிறது வந்து நிறைய விஷயத்தில் நமக்கு இருக்கிறது நம்மளுடைய அந்த விஷயத்தோடைய ஈடுபாடு எவ்வளவோ அதற்கேற்ற மாதிரி அந்த சமாதி அமையிறது சரியா அப்போது புதுசாக வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம எடுத்துடணும் ஒன்லி திங் இஸ் இங்கே சப்ஜெக்ட் மேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது சரி அப்போது விபரீத பாவனா நிவர்த்தி மூலியமாக அடைந்த ஞானத்தை அடைந்த ஞான விஷயத்தை அதோடைய பலன் நமக்கு ஸ்பான்டேனியஸாக எல்லா காலத்திலையும் எப்படிப்பட்ட விவகாரத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் ஞான பலன் என்னுடைய ஸ்வரூப நிஷ்டையானது ஏற்படுறதுக்கான இந்த பயிற்சி அப்போ முழுசாக ஞான பலன் என்னுடைய மனசில் அனுபவிக்கிறதுக்கும் சப்ஜெக்ட் மேட்டருடைய விஷயம் நான் தான் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக ஸ்பான்டேனியஸாக இருக்கிறதுக்கான பயிற்சி அதில் யாருக்கு வந்து இந்த ஹபிச்சுவல்ஸ் இந்த சம்ஸ்காரமானது பழைய பழக்கம்னு சொல்லணும் இல்லையா அது வந்து யாருக்கு தீவிரமாக ஆழமாக ரொம்ப டீப்பாக இருக்கிறதோ அவளுக்கு இன்னும் ஸ்பெஷலாக இன்டென்சிவ் கேர் யூனிட் மாதிரி இங்கே சமாதி அபியாச நிதித்தியாசனம்னு சொல்லப்படுறது இல்லையா அப்போது அவளுக்கு எப்படிப்பட்ட நிதித்தியாசனம் சமாதி அபியாசம் அப்போ நிறைய விஷயத்தை திறந்து சமதமாக ஓங்கி அதை பண்ணி அதற்கேற்ற மாதிரி இந்த சமாதி முறையில் நம்ம தியானத்தை மேற்கொண்டு ஆத்ம விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வரணும் அப்போது இங்கே சமாதி அபியாசத்துடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன இந்த சமாதி அபியாசத்தோடைய சப்ஜெக்ட் மேட்டர் ஆத்ம ஞானம் என்னுடைய சப்ஜெக்ட் மேட்டர் நான் தான் சப்ஜெக்ட் மேட்டர் நான் தான் ஷரீரம் இல்லை இங்கே நாங்கிறது வந்து இங்கே ஆத்ம சைத்தன்யம் ஆத்மா தான் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் சரியா அப்போது அபி சமாதியில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க திருப்பி திருப்பி இந்த வேதாந்த விஷயம் தொம்பத விசாரத்தில் என்ன படித்தோமோ தற்பத விசாரத்தில் என்ன படித்தோமோ தொம்பத தத்பத ஐக்கிய போதக வாக்கியத்தை என்ன படித்தோமோ அதை திருப்பி 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 மனசில் எண்ணங்களாக கொண்டு வரணும் சரி அப்போது சிரவணம் போது என்ன ஏற்பட்டது இல்லையா சிரவண மரணத்தின் போது என்ன ஆகிறது அப்படின்னா நம்ம கிளாஸு கேட்குறோம் அதை பற்றி சிந்திக்கிறோம் அங்கேயும் எண்ணங்கள் வருது இல்லையா அங்கேயும் கேட்கும்போது புரியறது நமக்கு புரிஞ்ச விஷயத்தை ரீகலெக்ட் பண்ண முடியறது அங்கேயும் ஒரு விதமான ஆகிறது ஆனால் அங்கே எப்படி ஆகிறது அப்படின்னா மனமானது வந்து பல விஷயங்கள் தற்கு நடுவில் இந்த சிரவண மரணமானது ஏற்படுறது அப்போது சமாதி வந்து போதுமான அளவுக்கு இல்லாமல் அதே நேரத்தில் சமாதி இல்லை முழுமையாக இல்லைன்னு சொல்ல முடியாது சமாதானம் இருந்தால் தான் நமக்கு ஞானோற்பத்தி ஆகும் ஆனால் எந்த அளவுக்கு இந்த வாசனை விபரீத பாவனாவை முழுமையாக எடுக்கிற அளவுக்கு அங்கே சமாதானம் இல்லை அப்போது இங்கே சிரவண மன்னனத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் வேதாந்த எண்ணங்கள் அல்லது வேதாந்த அறிவானது நம்ம கேட்கும்போது புரி புரியும் போது அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா வாசனாட்சயம் அல்லது வாசனாவையும் நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு அந்த எண்ணங்களானது ஏற்படவில்லை புரியறதா சரி இது ஒரு குறிப்பு அப்போது சிரவணம் மன்னனம்ங்கிறது ரொம்ப முக்கியம்னு இந்த இந்த கிளாஸ்லையும் நமக்கு புரிய போகிறது அப்போது நான் இந்த உடம்பு நான் இந்த மனசு என் இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற இந்த அகங்கார மமக்கார வாசனா இவ்வளோ விஷயமும் அக்ஞான காலத்தில் பழகிருக்கு இல்லையா அதெல்லாம் நீக்குவதற்கு என்ன முழுமையாக அந்த விபரீத பாவனாவை எடுக் எடுக்கிறதுக்கான முயற்சி இந்த சமாதி விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அப்போது என்ன ஆகிறது அப்படின்னா என்ன இப்போது எப்படி சொல்கிறார் அதை அப்படின்னா அந்த சமாதி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத யாருக்கு சமாதி அப்படின்னு சொன்னார் அதை தான் பார்த்தோம் எப்படி சமாதி பண்ணணும் அப்படின்னாக்க எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேருந்தும் ரிலீவ் ஆகி வெறு மனசில் ஒரே விஷயம் ஒரே சப்ஜெக்ட் மேட்டர் இது ஒன்றுமே இருக்கிற மாதிரி நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டு அப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொன்னார் அதற்கு அழகாக வந்து இந்த முந்நூற்றி ஐம்பத்தாறில் ஒரு அழகான உதாரணம் கொடுத்தார் எப்படிப்பட்ட உதாரணம் ஒரு புழுவின் கதையை பார்த்தோம் இல்லையா அந்த அந்த புழு என்ன ஆகிறது அது எங்கே வந்து அந்த குழவியானது கொட்டி விடுமோ அப்படிங்கிற விஷயத்தில் எப்பொழுதுமே குலவி தியானம் எப்போவுமே குலவி கோ குலவி பற்றியே சிந்திக்கிறது என்ன அப்படி அந்த குலவியானது அதே விஷயமாக அந்த புழுவானது சிந்திக்கிறது அதனால் என்ன ஆகிடுறது அந்த புழுவே குலவி சிந்தனையினால் குலவி தியானத்தினால் அதுவே ஒரு நாளைக்கு குலவியாக மாறிவிடுறது இந்த உதாரணம் வந்து ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க எப்படி எல்லா புழுவும் ஆயிடுமா அப்படின்னா அப்படி இல்லை ஒரு சில ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயமான புழுவானது எதற்கு குலவியாக மாறுறதுக்கான தன்மை உள்ளதோ அந்த விஷயம் அப்படிப்பட்ட புழு எது குழவி குலவித்தன்மை அவ்யக்தமாக இருக்கிறதோ அது அப்படி ஆகிறது இது வந்து ஒரு விஷயம் இங்கே எது எப்படி சம்மந்தப்படுத்தணும் அப்படின்னா நான் எனக்கு எப்படி இது சம்பந்தமாகிறது இந்த உதாரணம் அப்படின்னா நான் என்னுடைய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அந்த ஸ்வரூபம் நான் அது அறிவு ஏற்பட்ட பிறகும் நான் சரீரம் நான் மனசுங்கிற விபரீத பாவனாவுடைய டாமினன்ஸ் அதி ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால அதையும் நீக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் ஏன்னா அதுவும் ஒரு விபரீத பாவனாங்கிறது வந்து ஞான ஞான பலத்திற்கான தடையாக இருக்கிறது அதனால் அதை ரிமூவ் பண்ணணும் சரி அப்போ அப்படி எடுக்கிற விஷயம் அப்படி கூட பயிற்சியும் போது நான் ஆல்ரெடி பிரம்மஸ்வரூபம் அதற்கு தடையை தான் ரிமூவ் பண்றேனே தவிர நான் புதுசா பிரம்மனாக மாறுவதோ ஆத்மாவாக கன்வெர்ட் ஆகிறதோ அப்படிலாம் இங்கே எதுவும் ஏற்படவில்லை இங்கே எந்த மாறுதலும் கிடையாது எப்படிப்பட்ட மாறுதல் அப்படின்னா நான் எது அப்படிங்கிற அறியாமை அதனால் ஏற்பட்டுறக்கூடிய ஆவணம் அதை நீக்குகிறோம் நீக்கிறதுனால எது நானோ அது நேச்சுரலாக அங்கே ஸ்புரிக்கிறது புரியாதா பிரம்ம ஆத்மஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் ஸ்வயம் ஜோதி ஸ்வப்பிரகாச ஸ்வரூபா இல்லையா ஸ்வயம் ஜோதி ஸ்வப்பிரகாச ஸ்வரூபம் அதனால் எது ஆல்ரெடி இருக்கிறதோ எது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கிறதோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் இங்கே சொல்லப்படுறது சரி அப்படி இந்த புழுவானது என்ன கீட்டகம் பிரமர தியானேன பிரமரஹா பவதி பிரம்மராக கல்பயதே அப்படி பிரமரஹா அப்படி ஆகிவிடுறது அப்படிங்கிறத சொன்னார் அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க இந்த தியாயதி அப்படிங்கிறது வந்து உன்னுடைய ஸ்வரூப தியானத்தில் இரு மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை மனசில் மனசை இங்கே சஞ்சரிக்கணும் பிரம்மணி சஞ்சரத்தே மானச அப்படின்னு பாடின மாதிரி என்ன எல்லா விதமான கிரியர ஆசக்தி அப்பாசிய என்னெல்லாம் வேறு வேறு உலக விஷயத்தில் சரீரம் மனசு ரிலேட்டட் அல்லது பொதுவாக அகங்கார மமக்கார விஷயத்தில் எங்கெல்லாம் ஆசக்தி அட்டாச்மெண்ட் இருக்கிறதோ எங்கெல்லாம் ஈடுபாடு இருக்கிறதோ எது அந்த அந்த மாதிரி விற்த்தியெல்லாம் என்டர்டெயின் பண்ணாமல் பொதுவாக எனி அனாத்மா விற்த்தி என்டர்டெயின் பண்ணாமல் வெறும்ன ஆத்ம விருத்தி ஆத்ம தியான விருத்தி பரமாத்ம தத்துவ தியானம் அப்படிங்கிறது முந்நூற்றம்பத்தொம்போதில் சொன்னார் பரமாத்ம தத்துவம் தியாத்வா அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறது மூலியமாக வீச்ச எல்லா விஷயத்தையும் நேச்சுரலாக ட்ரா பண்ணி ஆனோம் அப்படி பண்ணுறதுனால சமாயாதி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்வரூபம் ததேவ நிஷ்டியா ஏக நிஷ்டையா அப்படி வந்து என்னுடைய ஸ்வரூபத்தில் நிஷ்டை கொள்கிறேன் அப்போ என்ன ஆகிறது இந்த இடத்துல அப்படின்னாக்க இந்த சமாதிங்கிற விஷயம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்க நம்ம சமாதி அப்படின்னு போயிட்டோமே ஆனால் முக்கியமாக இங்கே நிர்விகல்பக்க சமாதின்னு சொல்லப்படுறது அந்த சமாதியில் என்ன ஆகிறது திருப்பி 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 நிஜமாவே தியானம்னா என்ன ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வரது கொண்டு வந்த விஷயத்தில் அதே விஷயத்தில் நிலைத்து நிற்பது அதே விஷயமாக இருக்கிறது இயல்பாக அப்போ என்ன ஆகிறது ஒரு ஸ்டேஜ் மட்டும் நல்லா கேளுங்கோ ஒரு ஸ்டேஜ் மட்டும் நம்மளுடைய வில்லு நம்மளுடைய முயற்சி என்ன இருக்கும் மனசை செதற விடாமல் ஒரே விஷயத்தை அந்த விஷயத்தின் மேலேயே பொறு பொறுக்க பொறுத்துறதுக்கான எஃபர்ட் அங்கே இருக்கும் முயற்சி இருக்கும் புரியுதா இது மட்டும் சவிகல்பக சமாதி எங்கே நம்மளுடைய வில்லை இருக்கிறதோ நம்மளுடைய முயற்சி இந்த விஷயத்திலேயே தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கிற மட்டும் அங்கே அது மட்டும் என்னாகிறது அது தியானம் ஸ்டேஜிலேருந்து சவிகல்பக சமாதி மட்டும் ஏற்படுது ஏன்னா நாங்கள் ஏன் விகல்பம் விகல்பம்னா பிளவு எப்படிப்பட்ட பிளவு இருக்கிறது தியானிக்கிறவன் தியானிக்கின்ற விஷயம் இதில் இந்த பிளவு தொடர்ந்து இருக்கிறது அப்போ நிர்விகல்பக சமாதின்னா என்ன இது நிர்விகல்பக சமாதி அப்படின்னா திருப்பி திருப்பி இந்த சவிகல்பத்தில் முயற்சி ஏற்படுறதுனால அதே விஷயத்தை நம்ம சிந்திப்பதுனால ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு என்ன ஆகிடுறது அந்த முயற்சியும் இல்லாமல் இயல்பாக அந்த விஷயத்தில் மனதில் மனசானது நிலைத்து நிற்கிறது புரியுறதா அப்போது அங்கே என்ன ஆகிறது வெறும் தியானிக்கிற அந்த சப்ஜெக்ட் மேட்டர் மட்டும்தான் மனசில் இருக்கிறதே தவிர மனசு எங்கேயும் செதறாமல் அந்த செதற விடாமல் இருக்கிறதுக்கான முயற்சியும் இல்லாமல் இயல்பாக எஃபர்ட்லெஸ்ஸாக வில்லெஸ்ஸா இருக்கிறது வந்து நிர்பிகல்பக சமாதி அப்படிப்பட்ட விஷயம் அதில் மனசுல என்ன எண்ண ஓட்டங்கள் அகம் நித்யா அகம் பூர்ணஹா அகம் சத்தியகா அப்படிங்கிற தொடர்ந்து அந்த எண்ண ஓட்டம் நேச்சுரலா இருக்கிறது அப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்களை நம்ம சூஷ்ம வத்தின்னு சொன்னோம் புரியுறதா அப்போது எண்ணங்கள் திருப்பி திருப்பி கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணுறது என்ன நேச்சுரலாக டெலிபரேட்டாக நம்ம நிறையா அதே சப்ஜெக்ட் மேட்டருடைய எண்ணங்களை கொண்டு வரோம் மனசில் அதெல்லாம் ஸ்தூல விருத்தி அதுவே இயல்பாக நேச்சுரலாக சமாதியில் ஏற்படக்கூடிய அந்த நிலை அந்த அந்த விருத்தி வந்து சூக்ம விருத்தி அதற்கு நான் உதாரணமும் சொன்னேன் டூ வீலரை ஓட்டினேன்னா இல்லை காரை ஓட்டினேன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கேரை போடணும் ஸ்டீரிங்கை திருப்பணும் இதெல்லாம் திங்க் பண்ண மாட்டோம் நேச்சுரலாக பண்ணுவோம் இல்லையா அப்போ என்ன ஆகிடுறது அந்த விஷயமானது நேச்சுரலாக நமக்கு சூக்மவிருத்தியில் இருக்கிறது நிறைய விஷயம் பேசிகிட்டே ஓட்டுவோம் இல்லையா அப்படி இதை புரிஞ்சுக்கணும் சரி அப்போது தியானம் சமாதி நிர்விகல்பக்கம் ஏற்படுற மட்டும் நம்மளுடைய விறத்தியானது தொடர்ந்து அதில் இருக்கிறதுக்கான முயற்சி இருக்கும் திருப்பி திருப்பி விரத்தியை வந்து திருப்பி திருப்பி அதே விஷயமாக எஃபர்ட் இருக்கோங்க எஃபர்ட் இல்லாமல் இருக்கிறது சூக்ம விருத்தி புரியறதா அப்போது நெல்விகல்பக சமாதி மட்டுமே சூக்ம விருத்தின்னு சொல்லப்படுறது சரியா அதற்கு நித்ராவும் எக்ஸாம்பிள் வந்து யோக சாஸ்திரத்தில் கொடுக்கப்படுறது ஆ எ நெல்விகல்பக சமாதிக்கு ஒரு நிலைய உதாரணம் என்ன அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் தூக்கத்தில் எது விருத்தின்னு கேட்டேன்னா நித்ரா விருத்தின்னு அங்கே டிஃபைன் பண்ணுறேன் ஏன்னா வேறு எதுவும் வேறு எந்த எண்ணமும் அங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிலாம் நம்ம பார்த்தோம் அதனால் பரமாத்ம தியாத்வா மிச்ச எல்லா விஷயத்தையும் எல்லா எல்லா விதமான டியூட்டிஸ் எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நேச்சுரலாக சாதாரண உபாசனைக்கே அதெல்லாம் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு இதில் வந்து மனதளவில் அந்த அந்த விஷயம் என்ன அதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் இப்படி எல்லாம் பண்ணணும் எல்லா விதமான எண்ண ஓட்டங்களையும் நீக்கிவிட்டு வெறும்னா ஆத்ம தியானத்தை மட்டுமே மேற்கொள்ளுறதுக்கான விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறார் இப்போ என்ன ஃபர்தராக என்ன சொல்கிறாரு முந்நூற்றி அறுபது த்ரீ சிக்ஸ்டி अतीवसूक्ष्मं परमात्मतत्त्वम् न स्थूलदृष्ट्या प्रतिपत्तुमर्हति समाधिनात्यन्तसुसूक्ष्मवृत्तया नातव्यमार्य இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன இது எல்லாம் சொல்லியும் கேட்டும் எப்படி இருக்கிறது சில பேருக்கு வந்து இது அப்படியே மனசில் தைக்கிறது இல்லையா சில பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஆழமாக மனசில் இறங்கி விடுறது ஆழமாக இறங்கி விடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஓகே ஓகே அப்போ என்ன ஆகிறது எவ்வளோக்கோவ்வளோ ஒரு விஷயம் ஆழமாக மனசில் நம்ம நம் மனசில் பொருந்துகிறதோ அந்த அளவுக்கு மனசில் பாதிப்பு ஏற்படுறது அந்தக்கரணத்துடைய பாதிப்பு இருக்கிறது அப்போது இது சமாதி விஷயமாக இருக்கணும் அல்லது இதையே சமாதி கொண்டு இதனால் வாசனாவானது நிவர்த்தி ஆகணும் என்றால் எவ்வளோ ஆழமாக இருக்க வேண்டும் இல்லையா சரி ஆனால் ஏன் இது எல்லாருக்கும் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னா சில பேருக்கு எப்படி இருக்கும் திக் ஸ்கின்னு சொல்லுவோம் இல்லையா இல்லை ஸ்ட்ராங்கான தோல் என்ன சொன்னாலும் உனக்கு உரைக்கலடா அப்படின்போம் இல்லையா அப்போது அப்படி வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா அப்படி சில பேருக்கு என்ன இந்த சமாதி அபியாசம் ஏன் தேவைப்படுறது என்றால் இந்த சிரவண மன்னனம் ஏற்படும் போது இல்லையா சிரவண மன்னம் ஏற்படும் போது இந்த ஆத்ம தத்துவம் மகாபாக்கியம் அப்புறம் தத்பத விசாரம் தொம்பத விச்சாரம் அசிப்பத விச்சாரம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பண்ணும் கேட்கும்போது புரிஞ்சுக்கும்போது எப்படி இருக்கிறது மனசானது அந்த அந்தக்கர்ணத்துடைய நிலை எப்படி இருக்கிறதுனா ஸ்தூல திருஷ்டியாக இருக்கிறது எது ஸ்தூல திருஷ்டி அப்படின்னா போதுமான அளவுக்கு சமதம சமாதானமானது இல்லாமல் இருக்கிறது அதனால் என்ன ஆயிடுறது அப்படின்னா என்ன ஆத்மா நீ பிரம்மன் நீ தது துவம் அசி அப்படின்லான் உபதேசம் ஏற்பட்டால் கூட என்ன ஆகிடுறது இந்த உபதேசம் பிரம்மஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம் சு சுசூக்மையா அத்தீவ சூக்மம் அப்படிங்கிறது இல்லையா மனசு எண்ணமே சூக்மம் அந்த மனசு எண்ணத்தை ஒளிர்விக்கக்கூடிய என்ன அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் சாட்சி ஸ்வரூபம் இன்னும் சூக்மம் எதனால் இந்த மனசு எண்ணமெல்லாம் ஏற்படுறதோ அந்த விஷயம் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அப்போது எண்ணங்களையே நம்ம வந்து இந்த மாதிரி இந்த எதிர்க்க இருக்கிற மொபைல் மாதிரியோ இல்லை எதிர்க்க இருக்கிற சோஃபா மாதிரியோ டேபிள் மாதிரியோ இதுதான் எண்ணம் அப்படிங்கிறத காட்ட முடியாது ஒரு ஆப்ஜெக்ட்டாக வந்து அவ்வளோ தெளிவாக ஸ்தூலமாக ஒரு இந்திரியங்களுக்கு ஒரு பொருளாக அதை காட்ட முடியாது இல்லையா அப்போது எண்ணங்களே அப்படி இருக்கும்போது எண்ணங்களுடைய சாட்சி சைத்தன்யமானது எப்படி வந்து ஒரு பொருளாக காட்டி இதுதான் அப்படின்னு எப்படி காட்டி கொடுக்க முடியும் இல்லையா அப்போது நேச்சுரலாக என்ன ஆகிடுறது அந்த மனசோடைய அந்த அந்தக்கரணத்தோடைய பக்குவம் எப்படி இருக்கிறதுனா பரோட்சமாக அல்லது ஒரு பொருளாக ஒரு ஒரு பொருளாக ஆத்ம சைத்தன்யத்தை கண்டுக்கிறது கண்டு கொள்றதுக்கும் அதை கொள்றதுக்கான முயற்சியில் தொடர்ந்து இருக்கும் அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா கிளாஸு கேட்கும்போது வா ஒண்ட்ருஃபுல்லாக இருக்கே இதான் கரெக்டு இதான் கரெக்டு அப்படின்னு கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு விவகாரத்தில் அடுத்த விஷயத்துக்கு போகும்போது இதெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும் இது எதுக்கு எதுக்கு இது சொல்கிறது அப்படின்னா மனசுக்கு போதுமான அளவிற்கு தக்க வைக்கிறதுக்கான அதையே விஷயத்தை ஆழமாக பதிக்கிறதுக்கான ஒன்றும் அந்த சக்தி ஒன்றும் ஏற்படவில்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அதுதான் இங்கே ஸ்தூல திருஷ்டியா அந்த காரணத்தினால என்னுடைய கரணம் புத்தி மனசானது எப்படி இருக்குது கிராஸாக இருக்கிறது அல்லது வாட்சியார்த்த திருஷ்டி நான் என்கிற பதார்த்தத்துக்கு நான் என்கிற அர்த்தமானது வாச்சியார்த்த திருஷ்டியாக இருக்கிறது அகம் ஷரீரம் மனஹா இதி விபரீத பாவனா வாசனா இல்லையா அது வந்து ஸ்தூல திருஷ்டிங்கிறார் பரமாத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அத்தீவ சூக்ஷ்மம் அண்ண எப்படி ஏன்னா அது வந்து அப்ரமேயம் நிர்தேஷ்யம் நிராகாரம் இல்லையா அது முக்கியமாக எப்படி இருக்கிறது நானாக இருக்கிறது அகம் அகம் நான் என்கிற சொல்லுக்கு அது பொருளாக இருக்கிறது நான் நான் நான்கிற விஷயத்திற்கு அதுதான் தாத்பரியமாக இருக்கிறது சச்சிதானந்த ஸ்வரூபகா இல்லையா சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபா நான் இருக்கேன் நான் அப்படின்னா ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஐ அப்படின்னா சைத்தன்யத்தை குறிக்கிறது ஆம் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது நான் இருக்கேங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அது வந்து அபரோக்ஷானம் நான் பிரம்ம அஸ்மி என்னுடைய பிரம்மத்துவம் நான் அனந்தமாக அளவுக்கு எந்த விஷ தேச காலத்திற்கு உட்படாத ஒரு வஸ்துவாக இருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஸ்வரூபமாக இருக்கின்றேனுங்கிற அறிவு அது இல்லாமல் இருக்கிறது அதற்கு தான் இவ்வளோ படிப்பும் இவ்வளோ சாஸ்திரமும் இல்லையா நான் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் இருக்கீங்கன்னு நான் வந்து எல்லா கிளாஸும் சொன்னேன்னா யாரும் கிளாஸுக்கு வரமாட்டா ஏன்னா தெரிஞ்ச விஷயம் அது நீங்கள் எப்படி இருக்கேள் ஷரீரம் ஷரீரி உடையவனாக இருக்கேலா ஷரீரமாக இருக்கேலா மனசாக இருக்கேலா இல்லை இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட சாட்சி பிரம்மனாக இருக்கேலா அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நமக்கு டீச்சிங் ஏற்படுறது அப்போ எது சம்சாரம் நான் இருக்கேங்கிற விஷயத்தில் சம்சாரம் இல்லை நான் எப்படி இருக்கின்றேன் இந்த ஜகத்துக்கு வேறாக இல்லையா ஈஸ்வரனுடைய ஒரு தாசனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தில் அதுதான் சம்சாரம் ஆனால் என்னுடைய ஸ்வரூபம் எப்படி நானே ஜெகத் நானே ஜீவா நானே சர்வேஸ்வரன் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அதனால் சம்சார நிவர்த்தி அப்போ என்ன சொல்கிறான்னா ஸ்தூல திருஷ்டியாக பிரதிபத்தும்னா அருகதி அப்போது அந்த கரணத்துக்கானதுக்கு எப்படி இருக்கிறது இந்த சுசூக்ஷ்மம் இந்த பிரம்ம வஸ்து இல்லை இந்த பிரம்ம வஸ்து சொல்லும் போதே என்ன ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது இந்த என்னுடைய ஸ்வரூபம் பிரம்ம வஸ்து எப்படி இருக்கிறது அஜான வாசனா நிவர்த்திக்கும் சம்ஸ்கார பழைய சம்ஸ்கார அந்த அளவுக்கு ஒன்றும் கேப்பபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது ஸ்தூல திருஷ்டியாக உன்ன அருகதி இன்னும் குவாலிஃபைட் ஆகலை அதனால் எதனால் அப்படி இருக்கிறதுன்னா இன்னும் கூட என்ன என்னுடைய உடம்பு மனசு, உற்றார் உறவினர் என்னுடைய ப்ரொஃபஷன் என்னுடைய திங்ஸு இந்த உலக விஷயத்தில் அனாத்மா விஷயத்தில் அதில் இன்னும் ப்ரீ ஆக்குபேஷன் மனசோடைய ஆதிக்கம் அதில் இன்னும் அதிகமாக இருக்கிறது அதனால் ஸ்ரவண மன்னனத்தில் இது இந்த விபரீத பாவனா நிவர்த்தி ஏற்படுதில்லை அதனால் என்ன சமாதி அபியாசா குரு கண்டிப்பாக சமாதி அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு சமாதினா அத்தியந்த சுசூக்ம விரத்தையா அப்படிப்பட்ட சமாதி பண்ணுறதுனால சமாதி முறையை மேற்கொள்வதனால நிர்விகல்பக சமாதி பார்த்தோம் இல்லையா அப்படிப்பட்ட விஷயம் நமக்கு பண்ணுறதுனால என்ன ஆயிடுறது சமாதினா அத்தியந்த சூசூக்ம விரத்தையா சமாதி என்ன ஆகிறது அப்படின்னா சமதம உபரம அப்புறம் சமாதி இந்த விஷயம் எல்லாம் நமக்கு மனசில் இப்படி பலவிதமான என்ன எண்ணங்களை எல்லா விஷயத்தையும் நம்ம திறந்து அனாத்ம விஷயத்தை தொடர்ந்து மனசை வந்து ஃபஸ்ட்டு வந்து காம்படுத்துகிறோம் இல்லையா சமதம உடைய மனசுனால் என்ன எல்லா பகிர்முகமாக இருக்கக்கூடிய மனசை அந்தர்முகமாக வைத்து வெளியில் எங்கேயும் அலை விடாமல் ஒரே விஷயத்தில் எது சத்வாசனான்னு சொன்னோமோ இந்த ஆத்ம சிந்தனையில் ஆத்ம ஞானத்தை அடைந்த ஞானத்தை திருப்பி திருப்பி டெலிபரேட்டாக கொண்டு வரும் ஆரம்ப காலத்தில் இல்லை சமாதிக்கு முன்னாடி என்ன டெலிபரேட்டாக கொண்டு வரும் அப்போது ஆனால் அதே விஷயம் சொன்ன மாதிரி நிர்விகல்பக சமாதி திருப்பி திருப்பி பண்ணுறதுனால அது என்ன ஆகிடுறதுன்னா அதுவே சூக்மவருத்தி ஆகி என்ன அதோடைய அப்படிப்பட்ட மனசு அங்கே ஏற்படுறக்கூடிய எண்ணங்கள் அதில் சிந்திக்கக்கூடிய அதில் ஏற்படுறக்கூடிய விஷயங்கள் அங்கே ரிகலெக்ட் பண்ணுறக்கூடிய அந்த அந்த ஞான எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறார் சமாதினா அத்தியந்த சுசூக்ம விரத்தையா என்னது அதிசுத்த புத்திபிஹி ஆருகைஹி நாத்தவியபக என்ன அதிசுத்த புத்திபிகி அப்போது மனசை இன்னும் தூய்மைப்படுத்துவதனால் மனசிலுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்தக்கரணத்துடைய கேப்பபிலிட்டியை இந்த தியானம் சமதம இருக்கிறது மூலியமாக என்ன ஆகிறது எந்த விபரீத பாவனா தடையாக இருக்கிறதோ அது நீங்கி நான் என்கிற விஷயம் நா ஞாத்தவ்யா ஆர்யா ஆர்யானா யார் யார் இந்த சமாதியை மேற்கொண்டு சமதமத்தை சமதம பயிற்சியில் ஈடு கொள்கிறானோ இதே விஷயத்தில் மனதை பொறுத்துவதற்கான தாரணா தியானா சவிகல்பக சமாதி கடைசியாக நிர்வீசக்க நிர்விகல்பக சமாதியில் ஈடுபடுறதாக அல்லது சமாதி அபியாசத்தில் இருக்கிறானோ ஆர்யேகி அவன் அதி சுத்த புத்திவிஹி அப்படி அதனால் என்ன ஆயிடுறது மனதானது இந்த எண்ணங்கள்னாலேயே தூய்மை அடைந்து சுத்த புத்தின்னா என்ன அர்த்தம் விபரீத பாவனா எண்ணங்கள் இல்லாமல் இல்லையா விபரீத பாவனா எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது அதிசுத்த சுத்த புத்திபிகி ஞாதவ்யா அகம் பிரம்மா அஸ்மி அப்படிங்கிற அறிவு டோட்டலாக அங்கே என்ன ஆகிறது ஒருங்கிணைக்கப்படுகிறது இத்தனை நாள் காஃபி குடிக்கும்போது காஃபியில் சர்க்கரை இருந்தது கலக்காத மட்டும் சர்க்கரை இல்லை சர்க்கரை இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா அப்போது அடைந்த ஞானம் எப்படி இருக்கிறது காஃபியில் போட்ட சக்கரை மாதிரி இருக்கிறது அப்போ நன்னா ஆற்றி அதை கலக்கினோன்னா என்ன ஆயிடுறது காஃபியும் சர்க்கரையும் இப்போது எப்படி இருக்குது பிரிக்க முடியுமா அதுக்கப்புறம் நான் ஆற்றினதுக்கப்புறம் யோசித்து பாருங்கோ அப்படி என்ன நல்ல ஊறுகாய் ஊறிவிட்டது அப்படின்னு சொல்கிறதுன்னா அது போல் அடைந்த ஞானமானது இன்டர்னலைஸ் செய்யப்பட்டது ஒருங்கிணைக்கப்படுகிறது அது எப்படின்னாக்கா விபரீத பாவனா நிவர்த்தி ஆகினது அதற்காக இந்த என்ன சொல்கிறாருன்னா இந்த பரமாத்ம தத்துவம் என்னுடைய ஸ்வரூபமானது இருக்கிறது ரொம்ப சட்டலாக இருக்கிறது ரொம்ப சட்டலான விஷயமாக இருக்கிறது அது எப்படிப்பட்ட விஷயம் நான் என்கிற விஷயம் நான் எப்படிப்பட்ட விஷயம் நான் அளவற்ற இன்ஃபைனைட் ஸ்வரூபம் அப்படி இருக்கிறதுனால அதை வந்து ஒரு ஒரு பொருளாக வெளியிலையோ பார்த்தோ புரிஞ்சுண்டோ எப்படி என்ன ஒரு பொருளை புரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே புரிஞ்சுக்க முடியாது அது மனசு பக்குவமும் மனதில் என்ன பலவிதமான பக்குவத்துடன் கேப்பபிலிட்டியோடு தான் இந்த மனசை வந்து நம்ம ஏற்படுத்தின மனசில் தான் இந்த சூக்ம விஷயம் புரியும் இல்லையா அப்போது பிரம்மாஸ்மி என்கிற சுசூக்ஷ்ம விற்பியினால் ஆரியகி இந்த அறிவை அறிவை அடைந்த அறிவை ஒருங்கிணைக்கப்படுகிறது ஞாபக இன்டர்னலை செய்யப்படுகிறது அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது சரி முன்னூற்றி அறுபத்தி ஒன்று துவாமலம் சமிருச்சதி ததா மனசு தியானேன சந்தியஜ்ய சமேதி தியான அப்போ அகம் பிரம்மாஸ்மி விருத்தி சூக்ஷ்மமான விருத்தியாக இருக்கிறது அந்த தத்துவம் என்னுடைய ஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதை பலவிதமான டீச்சிங் பலவிதமான கிளாஸில் அடைந்த அறிவை மீண்டும் மீண்டும் ரிகலெக்ட் பண்ணணும் அப்போ எங்கே பிரம்மன் இல்லை எங்கே எங்கே என்னுடைய ஸ்வரூபத்தை பார்க்க முடியாது எல்லா விடத்துலையும் வெளியில் வந்து சத் ஸ்வரூபமாக எக்ஸிஸ்டன்ஸ் இது இருக்குது இது இருக்குது இது இருக்குதுன்னு ஒரு ஆப்ஜெக்டை பர்சீவ் பண்ணும்போதே அங்கே எக்ஸிஸ்டன்ஸ் நேச்சர் அங்கே இருக்கிறது இல்லையா அதோடைய எண்ணம் அதோடைய விறத்தி அகம் நான் அந்த விற்பிக்கு சாட்சியாக இருக்கேங்கிற அந்த சைத்தன்ய வஸ்து அந்த சித்தாக ஒரு சரீரத்துக்குள்ளே பிரதி சதீர்த்துக்குள்ளேயும் பிரதிபலிக்கிறது ஸோ சச்சி ஸ்வரூபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எந்த ஆப்ஜெக்டுக்கோ எந்த சரீரத்துக்கோ உட்படாத அனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது அதனால் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது அப்போது என்ன என்ன தாட்டு வந்தாலும் இல்லை எந்த வெளியில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை நம்ம பார்த்தாலும் அங்கே சச்சிதானந்தம் எப்பொழுதுமே இருக்கிறதுங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறது சூக்மவிர்த்தி புரியுறதா அப்படி பண்ணுவதனால அதை ஒரு தியான முறையில் அதையே விஷயமாக மனசில் பொருத்தி என்ன ஏற்படுறதுனால இந்த விபரீத பாவனா நிவிருத்தி ஆகிறது இல்லையா அப்போது என்ன ஆகிடுறது மனசில் ஏற்படறக்கூடிய பலவிதமான சஞ்சலம் பலவிதமான விபரீத பாவனாவானது நிவிருத்தி ஆகிறது அதை எப்படி இங்கே சொல்கிறார் அப்படின்னா என்ன தங்கத்தை உருக்கக்கூடிய விஷயமாக சொல்கிறார் எப்படி தங்கம் ஏற் தங்கத்தை எப்படி செய்வா தெரியுமா இல்லையா ஸ்மெல்ட்டிங் பேர் இப்போ வந்து இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்ததுனால அந்த பழைய மாதிரி சங்கரர் காலத்தில் இந்த பண்ணா மாதிரி இப்போ பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா ஆச்சாரிக்கிட்ட போய் பண்ணால் ஆனால் சின்ன சின்ன இடத்துல ஒன்றும் பண்ணின்னு இருக்கா இல்லையா எப்படி தங்கம் எப்படி ப்யூரிஃபை செய்யப்படுறது தங்கம் எப்படி கிடைக்குன்னு தெரியுமா மண்ணோட மண்ணாக இருக்கும் தங்கம் அதுவும் அந்த கலர்லையே இருக்காது நம்ம பார்க்குற தங்கமே கிடைக்காது உண்மையாக அப்படியே கல்லுக்கும் மண்ணுக்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அந்த இதில் கிடைக்கும் அது அதை எடுத்து என்ன பண்ணுவான்னா என்ன பயங்கரமாக அதை சூடு பண்ணுவா ஹீட் பண்ணுவாள் எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுவான்னா அந்த தங்கம் உருகிற அளவுக்கு ஹீட் பண்ணுவா புரியறதா அப்படி உருக்கக்கூடிய தங்கம் சயின்ஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னா க்ளோஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் டிகிரிஸ் அந்த இடத்துல தங்கம் வந்து உருகும் சாலிடாக இருக்கிற தங்கம் லிக்விடாகும் அப்படி அந்த தங்கம் உருகித்துனா அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மலம் இம்ப்யூரிட்டிஸ் அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தங்கம் இல்லாதது எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நேச்சுரலாக தங்கத்திலேந்து பிரிஞ்சிடும் தங்கம் உருகித்துனா தங்கம் மட்டுமே இருக்கும் அதுக்கப்புறம் அதை போ ஏதோ பவுடர்லாம் கிடைக்கிறது நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கிறது அதை வந்து ஒரு மண்ணுக்கு இன்னொரு ஸ்பெஷலாக களிமண் கூட இது பண்ணி நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கிறது கோல்டு ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ்னு பேர் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் அதை எப்படி சொல்கிறாருன்னா எப்படி வந்து தங்கம் என்ன அக்னியினால் பயங்கரமாக அந்த 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 பாத்திரமே அந்த விஷயமே எப்படி அந்த களிமண்ணில் பண்ணி முழுசாக அதை உருகி அதை உருகிறதுனால அதுலேருந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான தங்கம் இல்லாத விஷயம் எல்லா விதமான இம்ப்யூரிட்டி தங்கம் சுத்தமாகிறதோ அதே போல் சுவர்ணம் புட்ட பார்க்க புட்ட பார்க்க அப்படின்னா எந்த எந்த பாத்திரத்தில் என்ன பிரியட் அதை கொதிக்க வச்சு அதை ஹீட் பண்ணி புட்டை பார்க்கனா டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் அந்த உருக்கக்கூடிய விஷயம் அப்படி பண்ணதுனால சுவர்ணம் சோதித்தம் சோதித்தம் தங்கமானது எப்படி சுத்தம் செய்யப்படுகிறதோ எப்படி வந்து அது ப்யூர் ஆகிறதோ என்ன ஆகிறது அதனால் மலம் தெக்துவா அந்த மண்ணில் பலவிதமான மெட்டல்ஸு நிறைய விஷயமான இரும்புகள்லாம் கலந்துருக்கும் இல்லையா அதெல்லாம் என்ன ஆகிடுறது இந்த சோதித்தம் புற்றப்பாக்க அப்படி சூடு பண்ணுவதனால இந்த மலம் எல்லாம் அதிலிருந்து விடுபடுகிறது மலம் தனியாக தங்கம் தனியாக ஆகிறது அதே போல் குணம் சம்ரிச்சதி அதே போல சுவாத்ம குணம் சம்ரிச்சதி அப்படின்னா எப்படி சூடு பண்ணுவதனால தங்கம் தன்னுடைய ஷைனிங் தன்னுடைய கலர் அதை வெளிப்படுத்துகிறதோ தங்கத்துடைய அதோடைய நேச்சர் இதெல்லாமே பல பழி பலனு பல பலன்னு அதை வந்து வெளிப்படுகிறதோ சுவாத்ம குணம் சம்ரிச்சதி ததா அதே போல மன தியானேன மலம் சம்தெஜ அப்போது மனசானது இல்லையா கரணமானது இந்த சமாதி அபியாசம் நிர்விகல்பக சமாதி என்ன அதோடைய விஷயம் ஏற்படுறதுனால அந்த விஷயத்தில் தொடர்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகிறது அப்படின்னாக்க தியானேன மலம் சம் எது விபரீத பாவனா அகங்காரம் மமக்காரம் அப்படிங்கிற விஷயமானது என்ன அப்படிங்கிற விஷயம் அங்கே நீக்கப்படுகிறது அகம் மம விபரீத பாவனா அங்கே நிவர்த்தி ஆகிறது புரிகிறதா சமாதி அபியாசம் புதுசாக அறிவு அடையறத்துக்கோ அல்லது புது அனுபவத்திற்கோ ஏற்படுறதுக்காக இல்லை அது எப்படி இருக்கிறது அப்படின்னா எல்லா விதமான விபரீத பாவனா என்கிற மலத்தை நீக்கிறதுக்கான விஷயமாக இருக்கிறது புரியறதா சத்வ எப்படி இருக்கிறது மலம் மனதில் சத்வ ரஜஸ்தமோமலானி சாத்வீகமான மலம் விபரீத பாவனா ராஜசீக விபரீத பாவனா தாமசீக விபரீத பாவனா முன்னாடி ஸ்லோகம் ஞாபகம் இருக்கும் வாசனாட்சயத்தில் தமஸ்தான விஷயங்கள் மனசில் ஏற்படக்கூடிய விஷயத்தை சத்வ கொண்டு அதை நீக்கிவிடு சத்வத்தை கொண்டு ராஜசீக விபரீத பாவனாவை நீக்கிவிடு அப்புறம் என்னது ஆத்ம சைத்தன்யம் சுத்த சைத்தன்யங்கிற விஷயம் அறிவினால சத்வ விஷயத்தை நீக்கிவிடு எது சத்துவ வாசனா நான் ஞானி நான் எல்லா ஞானத்தையும் அடைந்து விட்டேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அகங்காரம்னு அர்த்தம் நான் செய்கின்றேன் நான் கர்த்தா அப்படிங்கிறது ராஜசீக விபரீத பாவனா நான் இந்த உடம்பு மனசு ஒன்றும் அறிவே ஏற்படலை இல்லையா ஒன்றும் அக்ஞானித்வம் நான் இந்த அக்ஞானி அக்ஞானி அக்ஞான வாசனா வந்து சரீரம் மனசுன்னு குறிப்பிடுறது வந்து தாமசீக்க மலம் இது எல்லாமே விபரீத பாவனா இல்லையா அது வந்து என்ன மலமாக இருக்கிறது சமாதி அபியாசத்தினால சமாதி அபியாசம்னா என்ன சமாதி நிலையில் ஆத்ம தியானத்தை ஆத்ம விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வருது அதனால் என்ன ஆயிடுறது இந்த மலமானது நீக்கி நீங்கப்பட்டு சமேதி தத்துவம் சம இதி தத்துவம் எல்லா விதமான விக்க விபரீத பாவனா நீக்கப்பட்டு நான் யார் யாராக நான் இருந்தேனோ இருக்கேனோ அது தெல்ல தெளிவாக அங்கே சுவாத்ம குணம் சமரிச்சதி சமாதி அபியாசேன தத்துவம் சமேதி சம இதி இல்லையா அப்படிப்பட்ட இங்கே என்ன சொல்கிறது சமேதி அப்படின்னா அதை அடையிறது போய் அக்வைர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அடையிறது அக்வயர் பண்ணுறதுனா என்ன இங்கே புதுசாக ஒரு விஷயத்தை அடையிறதோ கிடையாது என்ன ஆல்ரெடி எந்த விஷயம் நானாக இருக்கேனோ அது அங்கே எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது சுவாத்ம குணம் சம்ரிச்சதி என்னுடைய தங்கமானது ஆல்ரெடி இருக்கிறது அதோடைய பளபளப்பு மூடப்பட்டிருக்கிறது உருக்கிறதுனால இந்த ஹீட் பண்ணுறதுனால என்னாகிறது அதை அக்னினால் என்ன ஆகிறது அதோடைய நேச்சர் வந்து வெளியில் தெரியாது இம்பியூரிட்டி நீக்கப்படுறது அதே போல் மனதையை மனசானது நான் சரீரம் மனசுங்கிற விபரீத பாவனா அகம் நம்ம விபரீத பாவனாவிலேருந்து மலமாக சத்வ ரஜஸ்தமோ என்கிற மலமான விஷயத்துலேருந்து விடுபட்டு இல்லையா விடுபட்டு ஏன்னா நிர்குணம் அகம் ஆத்ம சைத்தன்யம் நிர்குணம் சத்வகுணம் ஆல்சோ சகுணம் இல்லையா அப்படி சமேதி தத்துவம் அப்படி அந்த சமாதி அபியாசக்கனானவன் இந்த விஷயத்தை அடைகிறான் அகம் பிரம்ம தத்துவம் விபரீத பாவனா ரகித ஞானேன நிஷ்பிரதிபந்தக ஞானேன பிராப்திஹி அப்படின்னு சொல்கிறது புரியுதா அடுத்தது என்னது நிரந்தராபியாசவா நிரந்தராபியாசவசாத்ததித்தம் பக்வம் மனோ பிரம்ம மனோயர்வயானு சமாதி அபியாசத்தில் என்ன ஆகிறது என்ன இது வந்து நீண்ட காலம் பண்ணுவது மூலியமாக தொடர்ந்து இதை பண்ணுவது மூலியமாக கன்சிஸ்டண்ட்டாக இதில் இந்த பயிற்சியில் மேற்கொள்வதனால என்ன பயன் எப்படி ஏற்படுறது அப்படின்னா நிரந்தர வசாத் இந்த விஷயத்தில் இத்தனை நேரம் எப்படி இந்த சமாதி அபியாசத்தை சொல்லப்பட்டதோ என்ன அதை தொடர்ந்து பண்ணுவது மூலியமாக நிரந்தரமாக பண்ணுவது மூலியமாக ஈத்தம் இல்லையா இப்படி இத்தம் நிரந்தர அபியாசா இப்படிப்பட்ட அபியாசத்தை நம்ம மேற்கொள்வதனால மனஹா பக்குவா மனஹா பக்குவம் பக்குவம் என்ன பக்குவம் பக்குவம்னு சொல்கிறோம் இல்லையா அதே பக்குவம் தான் ஒரு டிசிப்ளின்டு மைண்டு அல்லது எப்படி ஆகிறது அந்த மனசு அப்படின்னா எப்படிப்பட்ட பக்குவம் ஏற்படுறது அங்கே அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற எண்ணங்கள் இயல்பாக அங்கே தோன்றுவதாக அல்லது நிர்விகல்பக சமாதி மனம் எப்படி ஆகிறது நேச்சுரலாக எஃபர்ட்லெஸ்ஸாக அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விஷயமானது அதற்கு தகுதி அடைகிறது அல்லது நிர்விகல்பக சமாதிக்கு பக்குவமாக சமாதிக்கு பக்குவமான மனசானது நமக்கு கிடைக்கிறது அதனால தான் இவ்வளோ சொல்கிறார் பாருங்க ஃபஸ்ட்டு தாரணா தியானம் சவிகல்பக சமாதி அப்புறம் தான் நிர்விகல்பக சமாதி இது எல்லாமே நம்மளுடைய மனசை வந்து இதை ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸாக இருக்கிறது புரியறதா ஆனால் என்ன நோக்கம் சமாதி நோக்கம் இல்லை என்ன நோக்கம் நமக்கு கலையதி திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை ரிகலெக்ட் பண்ணுவது மூலியமாக அகங்கார மமக்கார வாசனாவானது அது க்ஷீணமாகி அதை நிவர்த்தி அடைகிறது அப்படி மனம் இப் யுத்தம் நிரந்தர அபியாசா மனப்பக்குவம் எதில் எதை திருப்பி திருப்பி கொண்டு வரோம் எதை எது தியான விஷயம் இல்லையா தியானத்துடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன பிரம்மணி லீயதே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே இல்லையா அப்படிப்பட்ட விஷயம் அதில் மனசானது அதிலேயே லயித்து இருக்கிறது எப்படி லயித்து இருக்கிறது என்ன எந்த விதமான எஃபர்ட்டை வில்லு இல்லாமல் லயித்து இருக்கிறது இல்லையா எந்த விதமான விஷயம் என்னுடைய முயற்சி இல்லாமல் அதுவே அதில் லயித்து இருக்கிறது அப்போ நான் இந்த மனசல்ல இல்லையா இதில் ஏற்படறக்கூடிய எண்ணமும் நான் அல்ல எண்ணத்தோடைய விஷயமும் நான் அல்ல நான் எப்படிப்பட்டவன் எண்ணங்கள் என்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒளிர்ச்செய்கின்ற கூடிய சச்சிதானந்த ஸ்வரூப்பகா சாட்சி அகம் அவேர்னஸ் ப்ரின்சிபிள் கான்சியஸ்னஸ் எது அவேர்னஸ் பிரின்சிபல் விற்த்தி இருக்கிறதும் விற்தி இல்லாததையும் ஒளிர் செய்யக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட சூஷ்ம விருத்தி பிரம்மலய பிராப்னோத்தியதா இல்லையா பிரம்மலயம் பிரம்மலயம் பிராப்னோத்தியதா அப்படி நிர்விகல்பக சமாதியானது ஏற்பட்டு பிரம்மலயத்தில் பிரம்ம சூக்ம விருத்தி சமாதி பிரம்ம பிரம்ம அஸ்மி பிரம்ம துவம் பிரம்ம துவமசி பாவ யாத்மனி சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட ஸ்வரூபமானது அஹம் ததா சவிக்கல்பவர்ஜித சமாதி ததா சவிக்கல்பவர்ஜித்தது சவிக்கல்பவர்ஜிதர்விகல்பவர்ஜித வர்ஜிதன நிர் இல்லையா சவிக்கல்பா அப்படின்னா சர்விகல்பகசமாதி அற்றது அல்லது நிர்விகல்பகசமாதி அது வந்து நமக்கு ஏற்படுகிறது நிரந்தர அபியாசாத் அபியாசாத்வசாத் மனப்பக்குவம் பிரம்மநிலையத்தே பிரம்மத்தில் தொடர்ந்து ஏற்படுறதுனால் பிரம்மலயம் பிராப்னோதி பிரம்மலயம் ப்ராப்னோத்தி நிர்விகல்பக சமாதி பிராப்னோதி அதனால் என்ன ஆகிடுறது மனசானது சமாதியில் எப்படி சூக்ம விர்தி வருது இயல்பாக நான் அகண்டஸ்வரூபம் நான் அத்வயஸ்வரூபம் ஸ்வரூபம் அகம் ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்த ரசம் அனுபவத்துக்கெல்லாம் எல்லா அனுபவத்திற்கும் சாட்சியாக என்ன எந்த ஆனந்த அனுபவம் ஏற்படுறதோ அந்த ஸ்வரூபம் அத்வய ஆனந்த பூர்ண சாட்சி ஸ்வரூபம் நான் இது சூக்ம விரத்தியாக இருக்கிறது இப்ப எப்படி சூக்ம விருத்தியாக இருக்கிறது நான் இந்த சரீரம் நான் எனக்கு துக்கம் இருக்கிறது எனக்கு சுகம் வேண்டும் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு எல்லா விதமான அனாத்ம விர்த்தி சூக்ம விரத்தியாக இருக்கிறது அதை மாற்றுகிறோம் இல்லையா பிரம்மலயம் ப்ராப்னோதி அப்படி நிரந்தர அபியாசா தொடர்ந்து இதை அபியாசம் பண்ணணும் நிதித்தியாசனம் அபியாசமானது சமாதி அபியாசமானது பண்ணினா மனம் மனம் இந்த பிரம்ம விஷயத்தில் லயித்து என்ன ததா சமாதி சவிகல்பர்ஜிதா ஸ்வதோ அத்வய ஆனந்த பாவகா இல்லையா அப்படி இந்த விஷயமானது நமக்கு துக்கமிஷ்டிருத்தகா துக்க அமிஷ்டிதாங்கிறது ரசகா இல்லையா பாருங்க நம்மளுடைய ஸ்வரூபத்தை எப்படி வந்து சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம் இல்லையா திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது மூலியமாக மனசு இதில் இயல்பாக ஏற்படுகிறது நிரந்தர அபியாசாத் என்ன அவசாத் இத்தம் பக்குவம் மனோ பிரம்மணி லீயதே வேற விஷயத்திலையும் தியானம் இல்லை இங்கே ஆல்ரெடி அடைந்த விஷயத்தில் நம்ம மனதை ஈடுபடுத்துகிறோம் அப்படி பண்ணினோமே ஆனால் இந்த விஷயமானது நிர்விகல் பகமாகி இது சூட்ச் நமக்கு எப்பொழுதுமே ஸ்பான்டெனிஸா அவைலபிளாக இருக்கும் அடுத்தது என்னது முந்நூற்றி அறுபத்தி மூணு சமாதி சமஸ்தவாசனா ग्रन्थेर्विनाशे किल कर्म नाशः अन्तर्बहिः सर्वत एव सर्वदा विस्फूर्तिरयत्नतः स्यात् அயத்ன அயத்னா சாத் அயத்னஹா சியாத் அப்போ எப்படிப்பட்ட மாறுதலானது ஏற்படுறது எப்படிப்பட்ட டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னா அகங்கார மமக்கார வாசனா அகங்கார மமக்கார வாசனா அதோடைய அதோடைய ப்ராமினன்ஸ் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எப்படி இருக்கிறது மிகவும் குறைந்தது விட்டது அதோடைய ரொம்ப கம்மியாக இருக்கிறது அதோடைய ஆதிக்கம் இல்லையா நான் இந்த சரீரம் மனசு நான் உட்பட்டவன் ஐ எம் த ஸ்மால் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கிறது அது ரொம்ப ஸ்மா ரொம்ப வி இருக்கிறது அப்போ என்ன ஆகிடுறது அப்படின்னா எல்லா விதமான எல்லா விதமான மென்டல் டிஸ்டர்பன்சஸ் எல்லா விதமான மன மனதுக்கம் துயரம் இதெல்லாம் எல்லாம் கிராஜுவலாக இதெல்லாம் குறைந்து என்ன மனசு வந்து நிஜமாகவே சாந்தியில் இருக்கிறது இல்லையா விபரீத பாவனா எந்த எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது அப்படின்னா பலவிதமான டிஸ்டபென்ஸ் பலவிதமான துக்கம் துயரம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறது இல்லையா அப்போது இந்த இதுதான் ஞான பலன்னு சொல்கிறோம் சாந்த ஸ்வரூபம் என்னுடைய என்னிடத்தில் நான் சந்தோஷமாக சாந்தமாக இருப்பது இல்லையா அப்போது ஞான பல அனுபவா அப்படின்னா எந்த விதமான மன சஞ்சலம் மனதுக்கம் டென்ஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாம் இல்லாமல் இருப்பது இல்லையா இருந்தாலும் எவ்வளோ ஒன் செகண்ட் டூ செகண்ட் வந்துட்டு போய்டுற மாதிரி அதோடைய விஷயம் அதுலேருந்து நான் சுதந்திரமாக பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடியது ரிலாக்ஸ்டு திருப்திகி அப்படிப்பட்ட மனம் அத்வேஷ்டா சர்வபூதானாம் கருண ஏவச்ச அப்படிலாம் சொல்லப்படுறதுக்கு இல்லையா மொத்த விஷயம் அதெல்லாம் இயல்பாக எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய மனமாக இருக்கிறது இல்லையா சமாதினே அப்போ இந்த சமாதினால் நிதித்தியாசன சமாதி அபியாசத்தினால் இந்த ஞான பலம் திருப்பி திருப்பி பிரம்மஸ்வரூபத்தை அதை எண்ணி பார்ப்பது மூலியமாக அகம் நம்ம வாசனா விபரீத பாவனா நிவர்த்தி ஏற்படுறது குறைந்து கொண்டே வந்து முழுமையாக அதோடைய நிவர்த்தி ஏற்படுகிறது சமஸ்த வாசனா கிரந்தே வீநாஷா பவதி அதை தான் சொல்கிற எல்லா விதமான வாசனையானது நிவர்த்தியாகி இல்லையா எந்த வாசனா விபரீத பாவனா அகம் மம வாசனா இல்லை இதெல்லாம் வந்து ஞானத்திற்கு தடையாக இருக்கிறதோ இல்லையா அது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறதுன்னு சொன்னேன் ஸ்பாண்டேனியஸாக ரியாக்ட் பண்ணுறோம் ஸ்பாண்டேனியஸாக கோவம் வருது ஸ்பாண்டேனியஸாக வந்து லோபித்துவம் எக்ஸ்பிரஸ் ஆகிறது ம வாச்சரியம் மதம் இதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக எக்ஸ்பிரஸ் ஆகிறது சரியா அதுக்கப்புறம் என்ன ஆகிறது ஹர்ட்டு கில்ட்டு ஏற்படுறது இப்படி சொல்லிட்டோமே அப்படி பண்ணியிருக்கணுமே இப்படி சொல்லிட்டாலே இல்லையா இது எல்லாமே நேச்சுரலாக மனசில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது இதெல்லாம் இதனால் முக்கியமாக வாசனானால் கூட அப்போது எப்படி இதை மெஷர் பண்ணலாம் அப்படின்னா எஃப்ஐஆர் ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி அப்புறம் என்னது ஆறு என்ன ரிக்கவரி இதோடைய விஷயம் எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கம்மியாக பண்ணியிருக்கோமோ எவ்வளோக்கெவ்வளோ அதை ரெடியூஸ் ஆகிறதோ எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் இது எல்லாமே என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்புறம் உள்ளே வர்றது குறைஞ்சிடும் வந்து போகக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மியாகிடும் புரியுறதா அப்படி வந்து இங்கே வாசனா அனுபத்தி எடுத்து சொல்கிறார் சமாதி அபியாசத்தினால அவ்வளோ பெரிய பயன் இருக்கப்பா அகில கர்ம நாஷா இல்லையா எல்லா விதமான இதனால் என்ன ஆகிடுறது இந்த கர்ம பிராரப்த ச சஞ்சித ஆகாமி பிராரப்த அல்லது சஞ்சித பிராரப்த ஆகாமி எல்லா விதமான கர்ம நாஷகா அப்போனா என்ன அர்த்தம் ஜீவன் முக்தகா இல்லையா இது மட்டும் செய்திருக்கிற எல்லா விதமான கர்மா நான் மம நான் அகங்காரம் அப்படிங்கிற விஷயம் முழுமையாக நீங்கி நீங்கிவிட்டதுனால கர்த்திருவம் டோட்டலாக விட்டது கர்த்தான்னு ஒருத்தன் கிடையாது அகம் ஆத்ம சைதன்யம் அகர்த்தா அதனால இது மட்டும் செய்த எல்லா கர்மாவும் பஸ்மசாத் குருத்தே எல்லாமே பொசுங்கி விடுகிறது இனிமே செய்யக்கூடிய கர்மா எப்படி ஆகிறது அந்த ஞானிக்கு எனக்கு அப்ளிகபிள் கிடையாது இல்லையா அது எப்படி இருக்கிறது அந்த கர்மாவானது லோகசங்கரத்துக்கு போகிறது புண்ணியமானது எனக்கு அது வருத்த விதை போல இல்லையா அதுக்கப்புறம் எப்படி பிராரப்தம் எப்படி பிராரப்தம் அது பாட்டுக்கு ஒரு போயிண்டே இருக்கிறது ஸ்க்ரீன் எப்படி பாதிக்காமல் எல்லா காட்சியும் காட்டின்ட்டு இருக்கிறதோ அது பாட்டுக்கு போயிண்ட் இருக்கிறது எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது சர்வ அகில கர்ம நாஷகா இதுதான் ஜீவன் முக்தகா இதுதான் மோட்சம் அந்த பகிர்ஸ் ஸ்வரூபா விஸ்பூர்த்தி சார் அப்போது எப்படிப்பட்ட அறிவு இருக்கிறது உள்ளே வெளியே ஓத்தஞ்ச புரோத்தஞ்ச அப்படிங்கிறது பிறகுதாரணிய உபனிஷத்து எப்படி சொல்கிறது ஓத்தஞ்ச புரோத்தஞ்ச அந்த பகிஹி உள்ளே வெளியே அப்புறம் முண்டக்கம் எப்படி சொல்கிறது பிரம்ம பஷாத் பிரம்ம உத்தரதா பிரம்ம தக்ஷிணத்தகா பிரம்ம ஊர்த்வேன எல்லா எல்லாமே பிரம்மஸ்வரூபம்தான் அப்படி ஸ்வரூபஹா என்னுடைய ஸ்வரூபம்தான் விஸ்பூர்த்தி விஸ்பூர்த்தினா அர்த்தம் அது ஆப்வியஸாக இருக்கிறது ஏன்னா சத்து சித்து எங்கு இல்லை எல்லா இடத்துலையும் சத்து சித்தாக இருக்கிறது அந்த பகிஹி சர்வதா எல்லா இடத்துலையும் எல்லாமாகவும் நான் தான் என்னுடைய விஷயம்தான் என்னுடைய ஸ்வரூபம்தான் அங்கே ஒளியர்கிறது அப்படிப்பட்ட ஜானி எப்படி இருக்கிறது அத் அத் அயத்னத்தகா அயத்னத்தகன என்ன அர்த்தம் யத்னத்தகனா எஃபர்ட்டு முயற்சி அப்படின்னு அர்த்தம் அயத்னத்தகா அப்படின்னா எந்த முயற்சி இல்லாமல் எதை சூக்மவருத்தின்னு சொல்கிறோமோ எதை நிர்விகல்பக சமாதின்னு சொல்கிறோமோ இங்கே என்ன சொல்கிறது எதை எஃபர்ட்லெஸ்ஸு சொல்கிறோமோ அயத்னத்தஹா அப்படின்னா எந்த விதமான முயற்சி இல்லாமல் ஸ்பான்டேனியஸாக இயல்பாக ஓ ஓத்தஞ்ச புரோத்தஞ்ச அந்தஹா பகிஹி சர்வத்தகா ஆத்மஸ்வரூபம் இதம் சர்வம் எதயமாத்மா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற என்னுடைய ஸ்வரூப ஞானமானது எனக்கு தெல்ல தெளிவாக இருக்கிறது புரியறதா அப்போ என்ன மொத்த மொத்த தங்கத்தில் என்ன மொத்த நகையில் மேலே கீழே உள்ளே வெளியே எல்லா இடத்திலும் எப்படி தங்கம் தான்னு தெரியறதோ இல்லையா அப்படி இந்த சர்வ விஷயத்தில் எல்லாமே சரீரம் மனசு மனசில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் இந்த சர்வ ஜகத்து எல்லாமே என்னுடைய ஸ்வரூபம்தான் அந்த பகி சர்வத்தகா புரஸ்தாத் பச்சாத் உத்தரத்தகா தக்ஷிணத்தகா மேலேக்கு மே சைடில் எல்லா இடத்துலையும் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம் நான் என்று ஸ்வயமாக இயல்பாக அந்த அறிவு எனக்கு இருக்கிறது அயத்னத்தகா இது எந்த விதமான முயற்சி இல்லாமல் நான் ஐ அம் அப்படின்னு சொன்னான்னா சத்து சித்து ஆம்ங்கிறது வந்து சத்து ஐங்கிறது வந்து சைத்தன்யம் எப்படிப்பட்ட சத்து சித்து அனந்த சத்து சித்து சத்து சித்துனாலே அனந்தம் அனந்தம்னாலே சைத்தன்யம் சைத்தன்யம்னாலே எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னாலே கான்ஷியஸ்னஸ் அப்படி நிஷ்டா இதற்கு பேர் எது ஏகனிஷ்டையான்னு சொன்னாரோ அயத்னதா சாத் அப்படின்னா இயல்பாக எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த அறிவானது அவனுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஞான நிஷ்டா ரெண்டாவது அத்தியாயம் பகவத்கீதாவில் ஸ்தித பிரஜா அப்படின்னு படித்தோம் இல்லையா அப்போது இந்த சமாதி அபியாசத்தினால என்ன சமாதி முழு முழுமையாக பண்ணுறதுனால வாசனா விஷயங்கள் எல்லா விதமான வாசனாவெல்லாம் நீங்கி அகங்கார மமக்கார வாசனா நீங்கி இயல்பாக என்னுடைய ஸ்வரூபத்தில் எப்பொழுதுமே நிலைத்திருப்போம் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் சொன்னோம் இல்லையா அதை இங்கே சொல்லிடுறேன் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் பரமாத்ம தத்துவம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அகம் சச்சிதாத்மனி

அப்போ இங்க என்ன சொல்றார் இவ்வளோ நேரம் இது சொல்லிட்டு நடுவில் ஒரு டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பகவதுக்கு என்ன எங்கேயாவது வந்து பண்ணிட போறானே என்ன தவறாக ஏதாவது முயற்சி பண்ணிட போறானேன்னு சொல்லி என்ன பண்றார் அப்படின்னா எது சிரவணம் எது மனனம் இல்லையா எது சிரவணம் எது மனனம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்றார் சிரவணம் எவ்வளோ முக்கியம் நமக்கு ஸ்ரவணம்னா என்ன தெரியும் நீண்ட காலம் குருவிடத்தில் இந்த உபதேசத்தை தொடர்ந்து கேட்டு வருது இதை கேட்ட விஷயத்தை சிந்திக்கக்கூடிய விஷயம் இதுதான் தாத்பரியம் மகா வாக்கிய ஞான நிச்சயம்தான் ஸ்ரவணம் அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னா இங்க ஏற்படக்கூடிய எல்லா விதமான இங்க ஏற்படக்கூடிய எல்லா விதமான விஷயமானது என்ன எந்த சந்தேகம் இல்லாமல் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்போ குருக்கிட்ட சம்வாதம் பண்றது எதை பத்தி பேசணும் இதை பற்றி பேசணுமா இந்த சப்ஜெக்டை பற்றி பேசினா மேக்சிமம் நிவர்த்தி அல்லது இந்த சிரவண மன்னம் ஏற்படுறதுக்கு எது தடையாக இருக்கிறதோ இது எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படி பேசலாம் அப்போது ஆன்மீக பயணம் எதுங்க ஆரம்பிக்கிறது கர்ம யோகத்தில் ஆரம்பிக்கிறது ஆனால் வேதாந்த ஞான யோகம் எங்கே ஆரம்பிக்கிறது ஸ்ரவணத்தில் ஆரம்பிக்கிறது ஞான யோகம் சிரவணத்தினால மட்டுமே தான் என்ன வாக்கிய அறிவு ஏற்படுறதுனால மகாவாக்கிய விசாரம் அதோடைய ஞானம் ஏற்படுறதுனால ஞான பிராப்தி மோட்ச பிராப்தி அதனால் இங்கே என்ன சொல்கிறார் இல்லையா அதுக்கப்புறம் மனனம் முடிந்த பிறகு எல்லா இன்டலெக்சுவலாக எல்லா சந்தேகம் நிவிற்த்தி ஆன பிறகு என்ன ஆகணும் இதே விஷயத்தை திருப்பி திருப்பி கொண்டு வரது மூலியமாக இந்த நிதித்தியாசனமானது ஏற்படுறது நிதித்தியாசனம் என்ன பண்ணுறது என்னெல்லாம் எமோஷனலாக எதெல்லாம் அப்டக்கலாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீக்கி ஞான பலத்தை முழுமையாக கொடுக்கறது அதற்கு எது அதை விட எது முக்கியம் அதனால் அதற்கு அதுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா சமாதிஹி நிர்விகல்பகா அதோட முக்கியம் எப்படி சொல்கிறார் ஸ்ருதேகே சதகுணம் ஸ்ருதேகேனா இங்கே ஸ்ரவணத்தை குறிப்பிடுறது இந்த ஸ்ரவணமானது என்ன ஓ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப முக்கியம் என்ன வேதாந்த விஷயத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட நூறு மடங்கு மனனம் முக்கியம் இல்லையா சதகுணம் மனனம் நூறு மடங்கு மனனம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஓகே என்னருது அதுக்கப்புறம் என்ன மனநாதபி நிதித்தியாசனம் லக்ஷகுணம் மனநத்த விட நிதித்தியாசனம் லக்ஷ ஒரு லட்சம் டைம்ஸ் அப்படி சொல்கிறாரு பாருங்க ஒரு லட்சம் முறை அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்போ ஸ்ரவணம் இங்கே கம்ப்ளீட் ஆகிறது அப்படின்னா மனனம் நிதித்தியாசனம் இல்லாமல் ஸ்ரவணம் கம்ப்ளீட் ஆகிறது இல்லை ஸ்ரவணம் வந்து மெயின்னு அதோடைய அங்கங்கள் எது மன்னனமும் நிதித்தியாசனமும் புரியுறதா அப்போது ஞான பிராப்தி ஞான பல பிராப்திகினா இந்த மூணும் முழுமையாக பண்ணியிருக்கணும் அப்போது இந்த விஷயம் நிதித்தியாசனமானது இப்படி லக்ஷகுணம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறது சமாதி எப்படி சமாதி அனந்தம் நிர்விகல்பம் லக்ஷம் மன்னணத்தோட லக்ஷ லட்சம் லட்சம் முறை வந்து நிதித்தியாசனம் முக்கியம்னு சொன்னேன் இல்லையா அதை விட பல மடங்கு அனந்தம் எவ்வளோ ஜீரோ வேணால் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு சமாதி ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அகம் அனந்த ஸ்வரூபம் நிர்விகல்பக ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன் அப்படின்னு சமாதி மட்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறது அப்படின்னாக்க சில எமோஷன் சில விதமான என்ன விபரீத பாவனா எது எமோஷன்னு சொல்கிறோமோ சில எண்ணங்கள் ஆழமாக மனசில் வந்து புண்பட்டிருக்கும் ஆழமாக அது பதிஞ்சிருக்கும் அது காம விஷயமாக இருக்கலாம் குரோத விஷயமாக இருக்கலாம் எப்படி வேணால் காமாதிகள் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிப்பட்ட எமோஷன்ஸு ஒன்றும் ஆழமாக அதை மனசில் பதிஞ்சிருக்கிறதுனால ஒன்றும் கொஞ்சம் ஆழமான முறையை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கிறது ஏன்னால் அதுவே வந்து விபரீத பாவனாக வர்றதுனால இல்லையா அதனால் பர்சனாலிட்டி இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் ஒன்றும் சைல்டூட்லேயோ இல்லை பல ஜென்மாக்கு முன்னாடியோ இது வந்து ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த சமாதி முறையில் சொன்னோமே ரொம்ப ஐசியூவில் ரொம்ப அகங்கார மமக்கார வாசனா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அதை எடுக்கிறதுக்கு மூலியமாக இந்த சமாதி பண்ணப்படுறது அப்படின்னு அதனால் என்ன சிரவணம் ரொம்ப முக்கியம் மனனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நித்தியாசனம் ரொம்ப முக்கியம் அதற்கு டூலாக கருவியாக இருக்கக்கூடிய சமாதி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதனால் இதை ஞாபகம் வைத்துக்கொள் சிரவண மரண நிதித்தியாசனத்தை விட்டுவிடாதே அப்படி இந்த இதெல்லாம் பண்ணி சமாதி பண்ணினா என்றால் ந இது ரொம்ப உனக்கு இந்த ஞான பலத்தை கொடுக்கும் இல்லையா சமாதி பண்ணாமல் என்ன அர்த்தம் ஞானம் ஒரு பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி தொண்டையில் ஏதாவது மாற்றின்ட்டு முழுங்கினா எப்போ முழுங்கினாலும் வலிக்கும் அதுபோல் எல்லா அனுபவத்திலையும் அந்த விபரீத பாவனை அந்த எமோஷ்னல் பர்சனாலிட்டி தொடர்ந்து வந்து என்ன பண்ணுவது அது வந்து எல்லா விதமான சஞ்சலம் மனசில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான இதையும் அது உற்பத்தி பண்ணுறது அதனால் இந்த சமாதி முறை மேற்கொள்ள அதனால் இந்த சமாதி நிதித்தியாசன முறையை நன்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஃபர்தராக இந்த விஷயத்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் டீட்டெயிலாக நமக்கு கொடுக்க போகிறார் சரியா அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் ஓம் पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ